வணக்கம் மாணவர்களே நம்ம போன கிளாஸில் ஆராய்ந்துட வேண்டும் என்ற பாடத்தில் உள்ள புக்கு பயிற்சியும் பார்த்து பொருள் தருக பிரித்தெழுதுக பார்த்தோம் படிச்சுட்டு வந்துட்டிங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் சவாரி பயணம் ஆவல் பொருள் விருப்பம் அல்லது ஆசைன்னு சொல்லலாம் சரியா பிரித்தழுதுக அக்குதிரை ஆகுடல் குதிரை அமர்ந்திருக்கும் இருக்கும் அமர்ந்து கூட்டல் இருக்கும் சரியா இன்றைக்கு நம்ம அடுத்த பேஜ் அடுத்த பேஜை பார்க்க போகிறோம் பயிற்சி சரியா பக்கம் முப்பத்தி ஆறு முக்காலம் அறிவோமா சரியா மூன்று காலம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூன்று காலம் என்னெல்லாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்பது நடந்து முடிந்தது சரியா நான் நேற்று உணவு உண்டேன் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் என்பது நடந்து கொண்டிருப்பது நான் இன்று உணவு உண்கிறேன் சரியா நான் உணவு உண்கிறேன் இன்று சொல்லாட்டாலும் இல்லை சரியா நான் உணவு உண்கிறேன் என்பது நிகழ்காலம் எதிர்காலம் என்பது நாளை நடப்பது நடக்கப் போவது சரியா நாளை அல்லது இன்றைக்கு நடக்க போவது நான் உணவு உண்பேன் சரியா உண்பேன் சரியா நடந்து முடிந்தது இறந்த காலம் நடந்து கொண்டிருப்பது நிகழ்காலம் நடக்கப்போவது எதிர்காலம் சரியா பாருங்கள் கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக எடுத்துக்காட்டு நான் உணவு டேஸ் உண் உண் என்பது வினைச்சுவல் சரியா அந்த உண்ணை வச்சு நம்ம என்ன செய்யணும் இந்த தொடரை நிறைவு செய்ய வேண்டும் சரியா பாருங்கள் இறந்த காலத்தில் எழுதும்போது நான் உணவு உண்டேன் நேற்று உண்டேன் அல்லது இன்றைக்கு காலையில் உண்டேன் சரியா உண்டேன் உண்டு சாப்பிட்டு முடித்தேன் நான் உணவு உண்டேன் நிகழ்காலத்தில் எழுதும்போது நான் உணவு உண்கிறேன் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் உணவு உண்கிறேன் எதிர்காலத்தில் எழுதும்போது நான் உணவு உண்பேன் பிறகு உண்பேன் இல்லை சாயங்காலம் உண்பேன் இல்லது நாளைக்கு உண்பேன் நான் உணவு உண்பேன் எதிர்காலம் சரியா கீழே பாருங்க இங்கே கொஞ்சம் தொடர்கள் இருக்குது கொஞ்சம் சென்டென்ஸ் இருக்குது சரி அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் நிற இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கே வினைச்சொல் இருக்குது அந்த வினைச்சொல்லில் இந்த வினைச்சொல் இறந்த காலத்துக்கு எப்படி வரோம் நிகழ்காலத்தில் என்ன வரோம் எதிர்காலத்தில் என்ன வரும் நம்ம எழுத போகிறோம் சரியா நம்பர் ஒன் இளவரசி பூ டேஸ் இளவரசி பூ டேஸ் வினைச்சொல் தொடு இருக்குது அப்போ என்ன வரோம் சொல்லுங்க பார்ப்போம் இளவரசி பூ தொடு தொடு என்பது இறந்த காலத்தில் என்ன வரும் தொடுத்தாள் இளவரசி பூ தொடுத்தாள் அதே இது நிகழ்காலத்தில் தொடுத்தாள் என்பது இறந்த காலம் நிகழ்காலத்தில் என்ன வரும் தொடுக்கிறாள் சரியா இளவரசி பூ தொடுக்கிறாள் எதிர்காலத்தில் என்ன வரும் இளவரசி பூ தொடுப்பாள் அப்போ தொடு என்பது தொடுத்தாள் தொடுக்கிறாள் தொடுப்பாள் சரியா இளவரசி பூ தொடுத்தாள் இளவரசி பூ தொடுக்கிறாள் இளவரசி பூ தொடுப்பாள் சரியா அடுத்து நம்பர் டூ ஆடு புல் மேய் மே என்பது வினைச்சொல் இந்த வினைச்சொல் மையமாக கொண்டு என்ன செய்யணும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை எழுதணும் ஆடு புல் மேய் இறந்த காலத்தில் என்ன வரும் சொல்லுங்க மேய்ந்தது இறந்த காலம் ஆடு புல் மேய்ந்தது சரியா நிகழ்காலத்தில் ஆடு புல் மேயின்றது நிகழ்காலத்தில் மேய் ஹின்றது எதிர்காலத்தில் ஆடு புல் மேயும் சரியா இறந்த கால இறந்த காலத்தில் மேய்ந்தது நிகழ்காலத்தில் மே எதிர்காலத்தில் மேயும் சரியா அடுத்து தேர்டு நம்பர் த்ரீ நாங்கள் படம் டேஸ் வரை வினைச்சொல்லன் வினைச்சொல்லனே இருக்குது வரை அப்போ நாங்கள் படம் பிறந்த காலத்தில் என்ன வரோம் வரைந்தோம் நாங்கள் படம் வரைந்தோம் நிகழ்காலத்தில் என்ன வரோம் நாங்கள் படம் வரைகிறோம் சரியா நாங்கள் படம் வரைகிறோம் எதிர்காலத்தில் என்ன வரோம் சொல்லுங்க பார்ப்போம் வரைவோம் நாங்கள் படம் வரைவோம் புரிஞ்சா அடுத்து நம்பர் ஃபோர் கதிர் போட்டியில் பெல் வெல் என்பது வினைச்சொல் சரியா கதிர் போட்டியில் பெல் வெல் என்பதுக்கு இறந்த காலம் என்ன வரும் கதிர் போட்டியில் வென்றான் சரியா வெற்றி பெற்றான் அதான் வென்றான் நிகழ்காலத்தில் என்ன வரும் வெல்கின்றான் சரியா இறந்த காலத்தில் கதிர் போட்டியில் வென்றான் நிகழ்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்கின்றான் எதிர்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்வான் வரும் வெல்வான் புரிஞ்சா அடுத்த நம்பர் ஃபைவ் மயில்கள் நடனம் ஆடு ஆடு என்பது வினைச்சொல் மயில்கள் நடனம் ஆடு ஆடு என்பதுக்கு இறந்த காலத்தில் என்ன வரும் மயில்கள் நடனம் ஆடின மயில்கள் நடனம் ஆடின நிகழ்காலத்தில் என்ன வட என்ன வரும் ஆடு ஹின்றன நிகழ்காலத்தில் ஆடு ஹின்றன மயில்கள் நடனம் ஆடு ஹின்றன எதிர்காலத்தில் என்ன வரும் மயில்கள் நடனம் ஆடும் சரியா எதிர்காலம் மயில்கள் நடனம் ஆடும் புரிஞ்சா இளவரசி பூ தொடுத்தாள் தொடுக்கிறாள் தொடுப்பாள் நம்பர் டூ ஆடு புல் மேய்ந்தது மேகின்றது மேயும் நம்பர் த்ரீ நாங்கள் படம் வரைந்தோம் வரைகிறோம் வரைவோம் நம்பர் ஃபோர் கதிர் போட்டியில் வென்றான் வெல்கின்றான் வெல்வான் நம்பர் ஃபைவ் மயில்கள் நடனம் ஆடு ஆடின ஆடுகின்றன ஆடும் புரிஞ்சா அடுத்த பேஜ் எடுங்க பக்கம் முப்பத்தி ஏழு அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக சரியா இதில் வினைச்சொல் இருக்குது இறந்த காலம் இருக்குது நிகழ்காலம் இருக்கு எதிர்காலம் இருக்குது சரியா வினைச்சொல் கொடுத்தா இறந்த காலம் கொடுக்கல அப்போ அதை வினைச்சொல்லேருந்து நம்ம இறந்த காலத்தை எடுத்து எழுதணும் சரியா வினைச்சொல் இங்கே என்ன இருக்குது செய் அப்போ இறந்த காலம் என்ன வரும் செய் இங்க நிகழ்காலத்தில் இருக்குது செய்கின்றான் அப்போ ஒரு ஆணை ஆண் பாலை குறைக்குது சரியா வினைச்சொல் செய் அப்போ இறந்த காலம் செய்தான் என்ன வரா இறந்த காலம் செய்தான் நிகழ்காலம் செய்கின்றான் எதிர்காலம் என்ன வரா சொல்லுங்க செய்வான் எதிர்காலம் செய்வான் செய் செய்தான் செய்கின்றான் செய்வான் நம்பர் டூவில் வினைச்சொல் கொடுக்கல இறந்த காலம் பறந்தது எதிர்காலம் என்ன வரா ஃபர்ஸ்டில் வினைச்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் பறந்ததுக்கு வினைச்சொல் என்ன வரேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆ பற என்னது பற பறந்தது அடுத்து நிகழ்காலத்தில் என்ன வர பறக்கிறது பறக்கிறது நிகழ்காலம் பறக்கிறது எதிர்காலம் பறக்கும் சரியா எதிர்காலம் என்னது பறக்கும் நம்பர் த்ரீயில் எதிர்காலம் மட்டும் இருக்குது படிப்பான் மட்டும் இருக்குது அப்போ அதில் வினைச்சொல் என்ன வரும் படி சரியா வினைச்சொல் படி இறந்த காலம் படி படி படித்தான் படித்தான் இறந்த காலம் படித்தான் இறந்த காலம் படித்தான் நிகழ்காலம் படிக்கின்றான் எதிர்காலம் படிப்பான் சரியா நம்பர் போர் கேள் வினை சொல் கேள் அப்போ இறந்த காலம் என்ன வரும் கேட்டது நிகழ்காலம் கேட்கிறது நிகழ்காலம் கேட்கிறது எதிர்காலம் கேட்கும் எதிர்காலம் என்னது கேட்கும் புரிஞ்சா கேள் கேட்டது கேட்கிறது கேட்கும் நம்பர் ஃபைவ்வில் வினைச்சொல் இல்லை இறந்த காலம் இல்லை நிகழ்காலம் இல்லை எதிர்காலம் மட்டும் இருக்குது சொல்வார்கள் சொல்வார் சொல்வார்கள் அதுக்கு வினை என்னது சொல் சரியா சொல்வார்கள் வினை சொல் சொல் இறந்த காலம் என்ன வரான் சொன்னார்கள் சரியா இங்கே பலர் பால் வந்திருக்கு சரியா அப்பிங்க என்ன வரும் சொன்னார்கள் இறந் வினை சொல் சொல் இறந்த காலம் சொன்னார்கள் நிகழ்காலம் என்னவெரா சொல்கிறார்கள் என்னவெரா சொல்கிறார்கள் புரிஞ்சா வினை சொல் சொல் இறந்த காலம் சாரி ஆ இறந்த காலம் சொன்னார்கள் நிகழ்காலம் சொல்கிறார்கள் எதிர்காலம் சொல்வார்கள் புரிஞ்சா அடுத்து கீழே பாருங்கள் படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக ஃபஸ்ட்டில் கண்ணன் ஏணியில் ஏறுகிறான் செகண்ட் பிக்சராக பாருங்க என்ன இருக்கு தேங்காய்கள் விழுந்து கிடக்கு இல்லையா தென்னை மரத்திலிருந்து தேங்காய்கள் விழுந்தன சரியா தென்னை மரத்திலிருந்து தேங்காய்கள் விழுந்தன இது என்னது பிளைன் இல்லையா ஆகாய விமானம் தமிழில் இல்லையா ஆகாய விமானம் ஆகாய விமானம் வா என்னது மேலே பறக்கிறது ஆகாய விமானம் மேலே பறக்கிறது அடுத்து என்ன இருக்கு பாருங்க ஒரு பையன் ஓடிய இல்லையா முகில் ஓடுகிறான் யார் ஓடியது முகில் ஓடுகிறான் முகில் ஓடுகிறான் அடுத்து இங்கே என்ன நடக்குது ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அடுத்து என்ன பிக்சர் இருக்குது பாருங்க மாதவி மிதிவண்டி ஓட்டுகிறாள் மாதவி மிதிவண்டி ஓட்டுகிறாள் அடுத்து கீழே பாருங்கள் தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார் இல்லையா தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார் அடுத்து என்ன பிக்சர் இருக்குது பஸ் அப்போ என்ன எழுதலான்னு சொல்லுங்கள் பேருந்து ஓடுகிறது பேருந்து ஓடுகிறது கடைசி படம் என்ன இருக்குது பாருங்கள் ஒரு பையன் கதவை திறக்கிறான் இல்லையா அப்போ என்ன எழுதுன முகில் கதவை திறக்கிறான் சரியா புரிஞ்சா புக்கு பயிற்சி இதோட முடிஞ்சு புரிஞ்சா இறந்த காலம் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களும் புரிஞ்சிடல அடுத்து புக்லெட் எடுங்க விடை தருக எழுதுவோம் விடை தருக குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது நாய் நொண்டி நொண்டி நடந்ததால் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது புரிஞ்சா நாய் நொண்டி நொண்டி நடந்ததால் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது அடுத்த கொஸ்டின் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கி விட்டனர் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கி விட்டனர் மன்னரை விடவும் குதிரையை விடவும் தன்னை சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் நாய் எண்ணியதால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கி விட்டனர் மன்னரை விடவும் குதிரையை விடவும் தன்னை சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் நாய் எண்ணியதால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கி விட்டனர் சரியா அந்த நாய் என்ன சொல்லு என்ன நினைச்சுது மன்னரை விடவும் குதிரை விடவும் தான் தான் சிறந்தவன் அதனால மக்கள் எல்லாரும் என்ன பார்த்து வணங்கி வணங்கியாங்கன்னு பெருமையாக நினைச்சுது இல்லையா அதனால தான் என்ன செய்த என்ன செய்தாங்க காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கி விட்டாங்க சரியா இதை படித்து எழுதி பார்த்துட்டு வாங்க நன்றி